தாம்பரம் அருகே பட்டபகலில் அடுத்தடுத்து இரண்டு வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றிவிட்டு பதட்டமின்றி நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னை தாம்பரம் பழைய ஜிஎஸ்டி சாலை ராஜா, இவரது மனைவி கலைவாணி, இவர்கள் வாடகை வீட்டின் கீழ்த்தளத்தில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கலைவாணியின் மருத்துவ சிகிச்சைக்காக அவர்களின் சொந்த ஊரான விழுப்புரம் மாவட்டத்திற்கு வீட்டின் பூட்டை வீட்டு சென்றுள்ளார். மேல்தளத்தில் வசித்து வரும் வீட்டின் உரிமையாளர் துரை என்பவர் கீழே வரும்பொழுது அடுத்தடுத்து இரண்டு வீடுகள் போட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனே இந்த சம்பவம் குறித்து பெருங்களத்தூர் பீர்க்கன்கரணை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் குற்றப்பிரிவு போலீசார் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று ராஜாவின் வீட்டில் உள்ளே சென்று பார்த்தபொழுது பீரோக்கள் உடைக்கப்பட்டிருந்தது. உடனே போலீசார் ராஜாவுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது பீரோவில் இரண்டு சவரும் தங்க நகை வைத்ததாகவும், அவசரமாக ஊருக்கு வரும்பொழுது 40,000 ரூபாய் மதிப்புடைய செல்போனை வீட்டில் வைத்துவிட்டு வந்ததாகவும் தெரிவித்தார். அதன்பின் போலீசார் பார்த்து அவர்கள் வைத்திருந்த செல்போன் மற்றும் நகைகள் காணாமல் போனது தெரிய வந்தது. மேலும் மற்றொரு வீட்டில் உள்ளே சென்று பார்த்தபொழுது புதியதாக வாங்கி வைத்திருந்த இரண்டு சட்டையும் 1,000 ரூபாய் பணம் காணாமல் போனது தெரிய வந்தது. அதன் பிறகு அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்ததில் பட்டபகலில் எந்தவொரு பதட்டமும் இன்றி இளம் திருடர் ஒருவர் நடந்து வந்து இரண்டு வீட்டில் கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றிவிட்டு நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருந்தது. சிசிடிவி காட்சிகளை வைத்து நடந்து சென்ற கொள்ளையனை போலீசார் பதட்டமின்றி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தின தகவலை பாருங்கள்.